வணக்கம் சார். நான் வந்து உத்திரமேர் தாலுக்கா சாலவாக்கம் கிராமத்துலேருந்து வரேன். என் பேர் ஆர் லோகநாதன். நான் வந்து ஒரு சில வேலைவாய்ப்பு முகமில் கலந்து கொண்டேன். எந்த இதுவரையும் என்னை சேர்த்துக்கல தனியார் துறையில். இப்போ வந்து கூட்டுறவு ஒரு 10 மந்த்துக்கு முன்னாடி கூட்டுறவு துறையில் இருந்து இது வேலைவாய்ப்பு அலோன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பதிவு அப்ளை பண்ணேன். அது இன்டர்வியூ வந்து இது இப்போ வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கோசம் கூப்பிட்ருக்காங்க. வந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து என் அப்பா அம்மா யாரும் கிடையாது. என்னை பாட்டியை வளர்த்தாங்க. என் பாட்டியை இறந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த இதுவில் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப பலனாக இருக்குது. இனிமேல் ஏதாச்சும் என்னை எல்லாம் மதிப்பாங்களான்னு ஒரு இதுவாக இருக்குது. இது வரைக்கும் என்னை யாரும் மதிச்சது இல்லை. ஒரு இதுவாக என்ன ஒரு கீழ்த்தரமாக என்ன இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சார். என்னுடைய பெயர் தமிழரசி. நான் சுங்கோச்சத்திரம் பகுதியிலிருந்து வரேன். எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம்தான். மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். பள்ளி பருவத்தில் இருந்தே சாதாரணமாக ஒரு விளையாட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன். டிஎன்பிசி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், நிறைய எக்ஸாமுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வேளாண்மை கூட்டுறவு வேலையில் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக வந்து நினைக்கிறேன். அதுவும் மெரிட்டில் கிடச்சிருக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களை மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்றைக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திருக்கிற இந்த அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி. நான் படைப்பிலேருந்து வரேன். இந்த ஜாப்புக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஜாப்பும் இல்லை, எல்லா ஜாப்புக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் பொறுப்புலேயும் கஷ்டப்பட்டேன், மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் டிஎன்யூஎஸ்ஆர்பியும் எக்ஸாம் எழுதியிருக்கேன். குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன். எதுலையுமே வந்து எனக்கு கட் ஆஃப் வைக்காமல் நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சேன். நிறைய ப்ரைவேட் கம்பெனியில் இங்கே நான் போயிருக்கேன். ஒர்க் பண்ணாலும் அங்கே எனக்கு சரியான ஒரு இது எனக்கு கிடைக்கல. இது கிடைக்கல எனக்கு. ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு ஒர்க்காக தான் இருந்துச்சு எனக்கு. மற்ற கம்பெனிலையும் வந்து ஒரு வேண்டாம், நீ போனாவே காசு கொடுத்து தேத்துற கம்பெனி தான் நிறைய பார்த்துருக்கேன் நான். இப்போது இந்த ரேஷன் கடை வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா தான் வந்து இந்த ரேஷன் கடைக்கு நான் அப்ளை பண்ணேன். சரி என்ன தான் பண்ண போகணும்னு சொல்லிட்டு நானும் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி நான் வெளிப்பார்த்தது எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு நான் எவ்வளோ கம்பெனி ஏறி இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பெற்றவங்களே வந்து நீ தேவையில்லை, நீ பையனாக இருந்தாலும் நிறைய ஜாப் கிடச்சிருக்கும் அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த 4-5 வருஷமாக ரொம்ப கொரோனா பீரியட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேலை கிடச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அரசாங்கத்தை நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நான் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் செல்வமணி. நான் சென்னேரி கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் எனக்கும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம என்னடா மாற்றுத்திறனாளியாக இருமே, இப்போ எந்த வேலையும் என்னை எடுத்துக்கல இந்த கம்பெனிலையும். சரி கவர்மெண்ட் வேலையும் கேட்டேன், நிறைய இடத்துல கேட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல. இது மூலிமா பேப்பர் விளம்பரம் பார்த்து இது அப்ளை பண்ணேன் இந்த வேலைக்கு. இந்த வேலை இன்டர்வியூ கிடச்சிது. இன்டர்வியூ அனுப்பிச்சு இப்போ ஆர்டர் காப்பியும் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வேலை கொடுத்ததுக்கு. வணக்கம். என் பேர் லோஜே. நான் வந்து என் ஊர் வந்து மணிமங்கலம். எங்கள் ஊர் வந்து மணிமங்கலம். எனக்கு வந்து நான் வந்ததுலேருந்தே எனக்கு வந்து வாய்ப்பேகவும் முடியாது, ஏகவும் முடியாது. எனக்கு வந்து இதுவரையுமே எட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எட்டு ஆப்ரேஷனுமே முழு பணம் பொறுப்புள்ளாக மாற்றுத்திறனாளி நலத்துறை தான் எனக்கு வழங்கி வந்தது. மாற்றுத்திறனாளி நலத்தில் வந்து பத்பாத்து, மாற்றுத்திறனாளிபா பென்ஷன் அமௌண்ட்டு, அப்புறம் எனக்கு ஒரு 50,000 ரூபா லோனும் கொடுத்துருக்காங்க. இப்போ அது மூலிமாவே எனக்கு வந்து காஞ்சிபுரம் கூட்டுறவுல எனக்கு வந்து அரசு வேலை கட்டியது. நன்றி. ஹலோ, என் பேர் பி கே பாலாஜி. நான் டிப்ளமோ சிவில் வந்து 1998 முடிச்சுருக்கேன். 98 வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். 2016 வரைக்கும் 2017 வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் கிடைக்கல. ப்ரைவேட் ஜாப் தான் கிடைச்சிச்சு. 2015 வந்து ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஒரு 6 வருஷமாக ஜாப் போகவே முடியலை. இப்போ இந்த ஜாப் கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
மிக்க மிக்க நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மிஸ்ஸஸ் காமிலா பானு. நான் மலச்சூர் கிராமம் சுங்காச்சத்திரத்துலேருந்து வரேன். எனக்கு இந்த டிசபிலிட்டி இருக்கிறதுனால நான் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் சோ மெனி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் யாரெல்லாம் என்னை இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுன்ட்டு நான் நிறையா எஃபர்ட் போட்டேன். என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வருதோ எல்லாமே கண்டக்ட் பண்ணேன். பட் ஃபைனலாக எனக்கு இந்த சேல்ஸ்மேன் ஜாப் கிடச்சிச்சு. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். தேங்க்யூ.